ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு அட்டகாசமான வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். குருமா செய்கிறதுக்கு முன்னாடி இதுக்கான மசாலாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு குருமா வேணும்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காவை துருவி எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 முந்திரி, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் குருமிளகு, ஒரு ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு 2 வெங்காயம், அது கூட கொஞ்சமாக மல்லித்தலை, இதை ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த குருமாவை பார்த்தீங்கன்னா நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஸோ குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டாக நம்ம 2 வெங்காயமும் கொஞ்சம் மல்லித்தள்ளியும் அரைச்சி எடுத்து வச்சோல்லையோ அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்திட்டு நல்லா வணக்கிடலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம இதில் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்திக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ இந்த மசாலாலாம் எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். அடுத்ததாக ஒரு 2 தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதோடு சேர்த்திட்டு அந்த தக்காளியெல்லாம் நல்லா குழையிற அளவுக்கு நம்ம இதில் வேக விட்டுடலாம். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் வெஜிடபிள்ஸை சேர்த்திக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவையான எந்த வெஜிடபிளாக இருந்தாலும் சேர்த்திக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸ், டபுள் பீன்ஸ், பச்சை பட்டாணி, இந்த மாதிரி நிறையா வெஜிடபிள்ஸ் சேர்த்திருக்கேன். ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டே நம்ம அதை சேர்க்கக்கூடாது. மற்ற காய்கறி எல்லாம் சேர்த்து ஒரு 2 விசில் விட்டுட்டு அது வெந்ததுக்கப்புறமா அதுக்கு கடைசியாக ஜஸ்ட் ஒரு விசில் மட்டும் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவருக்கு விட்டால் போதும். அப்படி இல்லைன்னா குருமாவில் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் ஓவர் குக் ஆயிரும், காலிஃப்ளவர் போட்ட இடமே தெரியாது, அந்த மாதிரி ஆயிரும். ஸோ காலிஃப்ளவரை மட்டும் நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பை சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி போட்டு மூடிடலாம். 2 விசில் வந்ததும் ஸ்டீம் எடுத்து விட்டுட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா 2 விசில் வந்ததுமே உடனே அந்த ஸ்டீம் எடுத்துகிட்டு நான் குக்கரை ஓப்பன் பண்ணிட்டேன். வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக குக் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டாக பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சோல்லையா அந்த தேங்காவை, அதை வந்து இப்போ இதில் நம்ம சேர்த்திக்கலாம். கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்தி குழம்பு கொதிக்க ஆரம்பித்ததும் உடனே நம்ம காலிஃப்ளவரை சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு குக்கர் மறுபடியும் மூடி போட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு விசில் வந்ததுமே நம்ம அந்த ஸ்டீமை எடுத்து விட்டுறணும். அப்படி இல்லைன்னா நம்ம காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஓவர் குக் ஆகிடும். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.